உலகின் மிக முக்கியமான அறுவை சிகிச்சை நிபுணர் அலெக்சாண்டர் கிராம்பி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1845 டிசம்பர் 2 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃப்ல இருக்கிற கிரேலில் பிறக்கிறார் அலெக்சாண்டர் கிராம்பி. இவருடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அலெக்சாண்டர் கிராம்பி வளர ஆரம்பிக்கும் போதிலிருந்தே ஒரு புத்திசாலித்தனமான குழந்தையாக இருந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1851 ஆரம்ப காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கிராம்பிக்கு 5 வயது இருக்கும்போது, அதாவது அலெக்சாண்டர் கிராம்பி டிசம்பரில் பிறந்திருந்தனால 1851 ஆரம்ப காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கிராம்பிக்கு 5 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா அலெக்சாண்டர் கிராம்பியுடைய கல்விக்காக கிரேலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் கிராம்பி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக கிளாசிக்கல் எஜுகேஷனை அலெக்சாண்டர் கிராம்பி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து கிரீக், லட்டின் போன்ற லாங்குவேஜஸையும் அலெக்சாண்டர் கிராம்பி படித்து வந்தாங்க. பிறகு 1856 ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் அலெக்சாண்டர் கிராம்பி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அலெக்சாண்டர் கிராம்பியுடைய உயர்கல்விக்காக இவருடைய அப்பா ஃபைஃப்ல இருக்கிற கிரேல இருந்து அதே ஃபைஃப்ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸுக்கு இவரை அனுப்புகிறாங்க. அந்த செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருக்கக்கூடிய செயின்ட் ஆண்ட்ரூஸ் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூல், அது வந்து இன்னைக்கு மேட்ரஸ் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கு வந்து அலெக்சாண்டர் கிராம்பியை இவருடைய அப்பா சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் கிராம்பி இவருடைய உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவருடைய உயர்கல்வியின் போது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல், இது எல்லாமே ரொம்பவே ஆர்வத்தோட அலெக்சாண்டர் கிராம்பி வந்து படித்து வந்தாங்க. ரொம்பவே நல்லாவும் கவனம் செலுத்தி வந்தாங்க. மெல்ல மெல்ல அலெக்சாண்டர் கிராம்பியுடைய கவனமானது மெடிசன், மருத்துவத்தின் மீது போக ஆரம்பிக்குது. படிப்படியாக அலெக்சாண்டர் கிராம்பி தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால மருத்துவ கடிப்பை தான் வந்து மருத்துவம் தான் வந்து படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட அலெக்சாண்டர் கிராம்பி இவருடைய உயர்கல்வியை தொடர்ந்து படித்து வர ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக 1863 ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் அலெக்சாண்டர் கிராம்பி இவருடைய உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு இவருடைய அப்பா இவருடைய மருத்துவ கல்விக்காக அலெக்சாண்டர் கிராம்பியை ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃப்ல இருக்கிற இந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ்ல இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராக் வந்து அனுப்புறாங்க. இந்த ஃபைவ் இவர் பிறந்த இடமானது இந்த 1800 காலகட்டத்தில் ஃபைவ் சேர் அப்படின்னு இருந்தது. ஸோ முதல் முறை இந்த ஃபைஃபை விட்டு இவர் வெளியேறி எடன்பிராக் வந்து போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா மெடிக்கல் ஸ்கூல், அது எடன்பிரா யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும், அங்கே வந்து அலெக்சாண்டர் கிராம்பி வந்து ஜாயின் பண்ணி மருத்துவ படிப்பை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, MBBS, அதை தான் வந்து அலெக்சாண்டர் கிராம்பி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அனாட்டமி, உடற்கூறியல், ஃபிசியாலஜி, உடலியல் இந்த பாடங்களெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் அலெக்சாண்டர் கிராம்பி படித்து வந்தாங்க. அடுத்து 1867 கிட்டத்தட்ட இவருடைய 21 வயதில் அலெக்சாண்டர் கிராம்பி வந்து இவருடைய மருத்துவ படிப்பை வந்து இந்த பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அதை வந்து முடிக்கிறாங்க. முடித்த உடனே இவருக்கு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிரா அவங்களுடைய லைசன்ஸ் வந்து இவருக்கு வழங்கப்படுது. ஸோ லைசன்சியேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிரா அப்படின்ற LRCSE அப்படின்ற கௌரவத்தை 1867 அலெக்சாண்டர் கிராம்பி வந்து பெறாங்க. பிறகு இவர் வந்து மருத்துவத்திலேயே போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி அதை வந்து படிக்கணும் அப்படின்னா அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா மெடிக்கல் ஸ்கூலில் அலெக்சாண்டர் கிராம்பி வந்து இவருடைய மருத்துவ கல்வியை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இங்கு தொடர்ச்சியாக வந்து இவர் படிக்கும்போது இவருக்கு அறுவை சிகிச்சையில் தான் நிறைய ஆர்வம் இருந்தது. அதாவது இந்த மெடிசன்லேயே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக வந்து பீடியாட்ரிக்ஸ், குழந்தை மருத்துவம், கார்டியாலஜி, இருதயவியல், அப்செட்ரிக்ஸ், மகப்பேரியல் மருத்துவம், பிரசவம் பார்க்குறது, கைனகாலஜி, பெண் மருத்துவம், ஆப்தல்மாலஜி, கண் மருத்துவம், டென்டஸ்ட்ரி, பல் மருத்துவம் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் அலெக்சாண்டர் கிராம்பி வந்து சர்ஜரி, அறுவை சிகிச்சையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதை நோக்கி இவருடைய பயிற்சியையும் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா மெடிக்கல் ஸ்கூலில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக இவர் வந்து 1870 அலெக்சாண்டர் கிராம்பி வந்து இவருடைய 24-25 வயதில் இவருடைய MD டிகிரி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் வந்து அலெக்சாண்டர் கிராம்பி முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறமா அலெக்சாண்டர் கிராம்பி வந்து தொடர்ச்சியாக இவரே ஒரு சர்ஜனாக, அறுவை சிகிச்சை நிபுணராக இவருடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்த வில்லியம் பெல் அப்படின்ற ஒரு நபர், அவருடைய மகளான மிஸ் பெல்லை வந்து அலெக்சாண்டர் கிராம்பி வந்து இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு அலெக்சாண்டர் கிராம்பிக்கும் மிஸ் பெல் கிராம்பிக்கும் ஒரு ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு 3 குழந்தைகள் பிறந்தது. இது அலெக்சாண்டர் கிராம்பியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு
இன்னொரு பக்கம் அலெக்சாண்டர் கிராம்பி வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இதனால் 1871 மார்ச் மாதம் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறக்குண்டான எக்ஸாமினேஷனை இவர் அட்டன் பண்ணி அதில் வந்து பாஸ் பண்ணவும் செஞ்சிடறாங்க. ஆனால் இந்த சமயம் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் ஆனது டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணப்படுது. இதன் காரணமாக இவர் வந்து ஏஎம்எஸ் அப்படின்ற ஆர்மி மெடிக்கல் சர்வீஸ் அதில் அலெக்சாண்டர் கிராம்பி வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கு வந்து இவர் 1871 ஏப்ரல் மே ஜூன் இந்த காலகட்டத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்து அதே 1871 டிசம்பரில் ரிசைன் பண்ணிடுறாங்க ஆர்மி மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து. ஏன்னா இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் ஆர்மி மெடிக்கல் சர்வீஸ்லேருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் அது வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணப்படுது. இதனால் மறுபடியும் இவர் வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணுறாங்க. நல்ல லெவலில் ஸ்கோர் பண்ணி இவர் வந்து அந்த தகுதியையும் பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1872 ஜூலை மாதம் அலெக்சாண்டர் கிராம்பி வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் ஜாயின் பண்ணி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வர்றாங்க. ஏன்னா அப்போ வந்து பரந்த தேசமாக இருந்தது. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படின்னு எல்லாமே உள்ளடக்கிய ஒரு பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தது. அப்போ வந்து அலெக்சாண்டர் கிராம்பி 1872 ஜூலை மாதம் வந்து இவர் வந்து இந்தியா வந்துடுறாங்க பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு. வந்து இங்கே வந்து அலெக்சாண்டர் கிராம்பி ஒரு சர்ஜனாக இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1873 பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கிற கல்கத்தா, அதாவது இன்றைய இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கத்தா, அங்கே இருக்கக்கூடிய கல்கத்தா மெடிக்கல் காலேஜ், அது இன்றைக்கி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொல்கத்தா அப்படின்னு அழைக்கப்படுது, அங்கே ஒரு ரெசிடென்ட் சர்ஜனாக 1873 அலெக்சாண்டர் கிராம்பி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்து 1874 அதே கல்கத்தா மெடிக்கல் காலேஜ், அதாவது இன்றைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொல்கத்தாவில் ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிக்கா இவர் வந்து பதவி உயர பெறாங்க. சோ மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட், அதுவும் குறிப்பா இந்த உடல்நல குறைபாடுகளை தீர்க்கிறதுக்கு குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்சஸ் அதனுடைய தெரப்பியூட்டிக் ப்ராக்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி, அதாவது அதனுடைய சிகிச்சை பண்புகள் குறித்து சேகரிக்கப்பட்ட அறிவின் ஒரு உடல் அந்த பாடி தான் இந்த ஒரு மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது. அதாவது இந்த ஒரு மருந்து இருக்குன்னா அந்த மருந்து அது அந்த மருந்தினுடைய பண்புகள் அது எந்த நோயை குணப்படுத்தும், ஸோ அது குறித்து படிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் தான் வந்து இந்த மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது. ஸோ அதில் ஒரு ப்ரொஃபஸராக பேராசிரியராக அலெக்சாண்டர் கிராம்பி வந்து 1874 நியமிக்கப்படுறாங்க. பிறகு இதே 1874 இவர் வந்து இந்தியன் மெடிக்கல் கெசட் அந்த ஒரு ஜர்னலையும் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதில் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் எழுதி இவர் வந்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. சில புத்தகங்களும் எழுதுறாங்க. அதில் குறிப்பாக 1874 நவம்பர் 2 அன்னைக்கு அலெக்சாண்டர் கிராம்பி வந்து லெக்சர்ஸ் ஆன் தி வேஸ்குலர் கார்டியாக்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து இவர் எழுதி அந்த படைப்பை வந்து இவர் 1872 நவம்பர் 2 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1875 பிப்ரவரி மாதம் அலெக்சாண்டர் கிராம்பி கல்கத்தாவிலிருந்து வெளியேறாங்க. அங்கு போய் ஒரு ஜூனியர் சிவில் சர்ஜனாக இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்தில் இது இவர் வந்து அந்த ராங்கூனில், அதாவது இன்றைய யான்கனில் இருக்கக்கூடிய போர்ட் துறைமுகம் அதனுடைய ஹெல்த் ஆஃபீஸராகவும் அலெக்சாண்டர் கிராம்பி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஒர்க்கில் 2 வருடங்கள் வந்து இருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கிராம்பி எங்கெல்லாம் போகிறாரோ இவர் கூட இவருடைய ஃபேமிலி, இவருடைய ஒய்ஃப், ஒரு மகன், 2 மகள்கள் அப்படின்னு எல்லாருமே இவர் கூட தான் இருந்து வந்தாங்க. அடுத்து 1877 ஏப்ரல் மாதம் அலெக்சாண்டர் கிராம்பி வந்து 2 வருடங்களுக்கு பிறகு ராங்கூன்ல இருந்து இன்றைய யான்கன்ல இருந்து வெளியேறாங்க. வெளியேறி இப்போ வந்து டாக்கா அப்படின்ற டாக்கா அப்படின்ற பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த டாக்காக்கு வந்து இவர் போறாங்க. அது இன்னைக்கு வந்து பங்களாதேஷ்ல இருக்கிற டாக்கா. ஸோ பங்களாதேஷ்ல இருக்குது. ஸோ அங்க வந்து இவர் போறாங்க. அங்கு போய் ஒரு சிவில் சர்ஜன்ஸியா வந்து ஜாயின் பண்றாங்க. ஒரு சிவில் சர்ஜனா 1877 ஆம் ஆண்டில் இருந்து அலெக்சாண்டர் கிராம்பி அங்கு பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும்
பண்ணுறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இவர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இறுதி 1880 ஏப்ரலில் டாக்காவிலேருந்து இவர் வெளியேறிடுறாங்க. அடுத்து இவர் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த சிம்லா, அதாவது இன்றைய இந்தியாவுடைய இந்த இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற சிம்லா, அங்கே வந்து இவர் போகிறாங்க. ஸோ அங்கே போய் 1880 ஏப்ரலில் அங்கே போய் ஒரு சிவில் சர்ஜனாக இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் இந்த ஹில் டயரியா குறித்த, அதாவது மலை
மலை வயிற்றுப்போக்கு குறித்தெல்லாம் அலெக்சாண்டர் கிராம்பி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மலைவாழ் மக்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு குறித்து அலெக்சாண்டர் கிராம்பி வந்து சில ரிசர்ச்சும் பண்ணுறாங்க, சில ரிசர்ச் பேப்பர்ஸும் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1881 இந்த சிம்லாவிலிருந்து இவர் வந்து வெளியேறாங்க, மறுபடியும் டாக்காவுக்கே கிளம்பிடுறாங்க. டாக்காவில் போய் ஏற்கனவே இவர் பார்த்த சிவில் சர்ஜன், அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஃபார் லோக்கல்ஸ், அதே மாதிரி மென்டல் அசைலம், அங்கெல்லாம் ஒரு இன்சார்ஜ் எடுத்து அவர் வந்து ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அலெக்சாண்டர் கிராம்பி இங்கே ஒர்க் பண்ணி வரும்போதே ஒரு முக்கியமான ரிசர்ச்சில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த சமயம் குளோரோஃபார்ம் ஆனது அனஸ்தீசியாவாக பயன்படுத்தப்பட்டு வந்தது, மயக்க மருந்தாக குளோரோஃபார்ம் வந்து இருந்தது. ஒரு அறுவை சிகிச்சை பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி குளோரோஃபார்ம் ஆனது பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அதை வந்து ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரியான வழிகள் வந்து இல்லாமல் இருந்தது. அப்போ அதை ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு இந்த ஹெர்பி இந்த மோர்ஃபின் அப்படின்றத பயன்படுத்தலாம் அப்படின்னு அலெக்சாண்டர் கிராம்பி வந்து முயற்சி பண்ணுறாங்க. அது வந்து ஒரு இந்த ஹெர்பி இந்த இது வந்து ஹெர்டர்மிக் மோர்ஃபின் அப்படின்னு அழைக்க இணைக்கப்பட்ட பயன்பாடு குறித்து இவர் வந்து அதில் வெளியிட்டிருந்தாங்க. அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு 1888 அலெக்சாண்டர் கிராம்பி வந்து அவர் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து, குறிப்பாக இந்த டாக்காவிலிருந்து இவர் வெளியேறி மறுபடியும் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த கல்கட்டாக்கே வந்துடுறாங்க. அதாவது இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கட்டா, அங்கே வந்து போயிடுறாங்க 1888 அங்கே போய் அங்கே வந்து கொல்கட்டா யூனிவர்சிட்டி, அது இன்றைக்கி யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா அப்படின்னு அழைக்கப்படுது, அதனுடைய ஃபெல்லோவாக அலெக்சாண்டர் கிராம்பி வந்து நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கல்கட்டாவிலே இருக்குது, அங்கே ஒரு சூப்பர் இவர் வந்து சர்ஜன் சூப்பர் அட்டண்டாகவும் நியமிக்கப்படுறாங்க. இந்த பிரசிடென்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஆனது இன்றைக்கி வந்து IPGMER அண்டு SSKM ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது இது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் அண்டு செத் சர்க்குலல் கார்னினி மெமோரியல் ஹாஸ்பிட்டல், அதுதான் வந்து இந்த IPGMER அண்டு SSKM ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. ஸோ அதில் வந்து இவர் வந்து ஒரு சர்ஜன் சூப்பரிண்டென்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே இவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே அலெக்சாண்டர் கிராம்பி இவருடைய ரிசர்ச்சை வந்து செயல்படுத்துகிறாங்க. அதாவது குளோரோஃபார்ம் அனஸ்தீசியா, அதனுடைய ஈஸியர் யூஸுக்காக, அதனுடைய எளிமையான பயன்பாட்டுக்காக சிரிஞ்ச் மூலமா இந்த மோர்பினை வந்து இவர் வந்து யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து படைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த குளோரோஃபார்ம் அனஸ்தீசியாவுடைய குளோரோஃபார்ம் மயக்க மருந்தினுடைய எளிமையான பயன்பாட்டுக்காக மோர்பினை பயன்படுத்தணும் அப்படின்னு இவர் தான் துவக்குறாங்க, அலெக்சாண்டர் கிராம்பி தான் துவக்குறாங்க. இது உலகத்திலேயே முதல் முறை இந்த மாதிரி செஞ்சவர் அலெக்சாண்டர் கிராம்பி தான். ஸோ இதுதான் வந்து த ஃபஸ்ட் டாக்குமெண்டட் அக்கௌண்ட் ஆஃப் ப்ரீ மெடிக்கேஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. இன்று வரைக்கும் ப்ரீ மெடிக்கேஷன் அப்படின்றது ஒரு மருத்துவம் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒரு சிகிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து தான் ப்ரீ மெடிக்கேஷன் அப்படின்றது. உதாரணத்துக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய மயக்க மருந்து ப்ரீ மெடிக்கேஷன். இது மாதிரி இவர் தான் த ஃபஸ்ட் டாக்குமெண்டட் அக்கௌண்ட் ஆஃப் ப்ரீ மெடிக்கேஷனை செஞ்ச ஒருத்தர் வந்து அலெக்சாண்டர் கிராம்பி. அந்த சாதனை வந்து இவர் படைக்கிறாங்க. அடுத்து இது மாதிரி இவர் வந்து சாதனை செஞ்சு வரும்போதே இவர் ஒரு ஒர்க்கையும் எழுதுகிறாங்க. அது 1892 மே மாதம் இந்தியன் மெடிக்கல் கெசட்டில் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹில் டயரியா அப்படின்ற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ஹில் டயரியா குறித்து இவர் செய்த ரிசர்ச், அதை எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்ற வழிமுறைகளை இவர் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அடுத்ததாக 1893 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து கல்கத்தா மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. பிறகு 1894 அந்த கல்கத்தா மெடிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடெண்டாகவே அலெக்சாண்டர் கிராம்பி வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பிரசிடென்சியல் அட்ரஸ் வந்து இவர் கொடுக்குறாங்க, ஒரு விரிவுரையை இவர் வந்து 1894 கொடுக்குறாங்க. அது வந்து இந்தியன் மெடிக்கல் காங்கிரஸுடைய மீட்டிங்கில் அலெக்சாண்டர் கிராம்பி வந்து கொடுக்குறாங்க. அப்போ இவர் வந்து டைஃபாய்டு ஃபீவர் அதை பற்றி இவர் வந்து விளக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நான் மலேரியல் ரெமிட்டன்ட் ஃபீவர் அது குறித்து இவர் விளக்குறாங்க. அடுத்து சிம்பிள் கண்டினியூடு ஃபீவர், இது இந்த ஃபீவர்ஸ் எல்லாமே இவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, விளக்கி எப்படி அதிலிருந்து பாதுகாத்துக்கணும், அது வந்துருச்சுன்னா அந்த ஃபீவரை எப்படி வந்து சிகிச்சை கொடுத்து அதை போகக்கூடிய வழிமுறை என்ன, அது எல்லாமே வந்து
அலெக்சாண்டர் கிராம்பி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபீவர்ஸ், அதாவது காய்ச்சல்களின் வகைப்பாடு. அதை வந்து அலெக்சாண்டர் கிராம்பி ஒரு லெக்சராகவே விரிவுரையாகவே இந்த காலகட்டத்தில் கொடுத்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அதுக்கு சிட்டி பேருமே வந்து இப்போ வச்சாங்க நோய்களுக்கு, சில ஃபீவர்ஸுக்கு. அதில் குறிப்பாக வந்து கல்கட்டா ஃபீவர், பாம்பே ஃபீவர்னெல்லாம் அலெக்சாண்டர் கிராம்பி வந்து அதுக்கு பேரிட்டிருந்தாங்க. அடுத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு 1898 இவருடைய 53 கிட்டத்தட்ட 53 அலெக்சாண்டர் கிராம்பி வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் ரிட்டையர் ஆன பிறகு இரண்டு ஆண்டுகள் வந்து சும்மா தான் இவர் வந்து பிரைவேட்டாக ஒரு சர்ஜனாக ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு அலெக்சாண்டர் கிராம்பி வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க. அதே மாதிரி வார் ஆஃபீஸ், அந்த இந்தியா ஆஃபீஸ் மாதிரியே வார் ஆஃபீஸ் அதுலேயுமே ஒரு மெடிக்கல் போர்டில் அலெக்சாண்டர் கிராம்பி வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அதில் இவர் வந்து அலெக்சாண்டர் கிராம்பி வந்து தொடர்ச்சியாக இவ
இவர் செய்த சாதனைகளுக்காகவும் இவர் வந்து அசோசியேட் மெம்பர்ஷிப் அதாவது ஆர்டர் ஆஃப் தி செயின்ட் ஜான் ஆஃப் ஜெருசலம் அதனுடைய அசோசியேட் மெம்பர்ஷிப்பாக வந்து அசோசியேட் மெம்பராக 1902 அலெக்சாண்டர் கிராம்பி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே 1902 தான் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பேத் அப்படின்ற சிபி அப்படின்ற கௌரவம் அதை வந்து 1902 அலெக்சாண்டர் கிராம்பி வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் 1903 இந்த இந்தியன் ஆஃபீஸ் அதேமாதிரி வார் ஆஃபீஸ் அவைகளுடைய மெடிக்கல் போர்ட்ஸ்லேருந்து அலெக்சாண்டர் கிராம்பி வந்து வெளியேறி ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறி இங்கிலாந்துக்கு வந்து கிளம்பிடுறாங்க. இங்கிலாந்துக்கு 1903 இவர் வந்து போகிறாங்க. அங்கே போய் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ப்ளூம்ஸ்பெரி அங்கே இருக்கக்கூடிய லண்டன் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் டிசீசஸ் அது வந்து இன்றைக்கி லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் டிசீசஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அதில் ஒரு லெக்சரராக டிராபிக்கல் டிசீஸில் நியமிக்கப்படுறாங்க. டிராபிக்கல் டிசீஸ் அப்படின்றது வெப்பமண்டல நோய்கள், அதை குறிப்பாக வெப்ப மண்டலத்தில் ஏற்படக்கூடிய நோய், அது வந்து குளிர் பிரதேசங்களில் இருக்காது. ஸோ அது குறித்து விரிவுரை கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு அலெக்சாண்டர் கிராம்பிக்கு வழங்கப்படுது. அங்கு மட்டும் இல்லாமல் அதே லண்டனில் இருக்கிற ஃபிட்ஸ்ரூவியா அப்படின்ற இடம் அங்கே இருக்கக்கூடிய மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் அது வந்து ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்கேயுமே இவர் வந்து ஒரு லெக்சரர் ஆன் டிராபிக்கல் அதாவது இந்த வெப்பமண்டல நோய்கள் குறித்த விரிவுரையாளரா இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1904 கிங் எட்வர்ட் செவன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஆஃபீஸர்ஸ் அது வந்து இந்த காலகட்டத்தில் 1900 காலகட்டத்தில் கிங் எட்வர்ட் செவன்ஸ் ஹாஸ்பிட்டல் சிஸ்டர் ஆக்னஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுடைய ஒரு ஆனரரி மெடிக்கல் ஸ்டாஃபாக 1904 இவர் வந்து அலெக்சாண்டர் கிராம்பி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஆனரரி மெடிக்கல் ஸ்டாஃப் ஆஃப் தி கிங் எட்வர்ட் செவன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஆஃபீஸர்ஸாக இவர் 1904 நியமிக்கப்படுறாங்க. அடுத்து படிப்படியாக அலெக்சாண்டர் கிராம்பி வந்து அவருடைய வேலையிலிருந்து விடுபடுறாங்க. இவருடைய உடல்நலமும் வந்து இவருடைய உடல்நலமும் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இறுதியாக இவர் வந்து 1906 செப்டம்பர் 29 அன்னைக்கு இவருடைய 60 அலெக்சாண்டர் கிராம்பி வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1906 செப்டம்பர் 29 அன்னைக்கு இவருடைய 60 அலெக்சாண்டர் கிராம்பி வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகும் இன்று வரைக்குமே உலகத்திலேயே த ஃபஸ்ட் டாக்குமெண்டட் அக்கௌண்ட் ஆஃப் ப்ரீ மெடிக்கேஷன் வந்து பண்ணது அலெக்சாண்டர் கிராம்பி தான். அது மட்டும் இல்லாமல் குளோரோஃபார்ம் அனஸ்தீசியாவை ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு மோர்ஃபீனை பயன்படுத்துகிற முதல் நபரும் அலெக்சாண்டர் கிராம்பி தான். ஸோ இந்த ஒரு சாதனை அந்த ஒரு பேர் வந்து இன்னைக்கு வரைக்குமே அலெக்சாண்டர் கிராம்பிக்கு இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட அலெக்சாண்டர் கிராம்பி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.